ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான், அதாவது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போனோன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி 7500 வந்து கொடுத்து ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்வன் திட்டத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையம் அப்படின்ட்டு, அதாவது போட்டித் தேர்வுகள் பிரிவு அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. அதுக்கு தான் வந்து இப்போ ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் 1000 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் செஞ்சு மாதம் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி உங்களுக்கு 7500 ரூபாய் வந்து கொடுப்பாங்களாம். மொத்தம் 10 மாதத்துக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து ஒரு டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்களாம். ஓகேவா, அடுத்த வருஷம் மே 25ஆம் தேதி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதற்கு வந்து நீங்கள் தயாராகிறவங்க இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. மந்த்லி 7500னா ரொம்பவே வந்து பெரிய விஷயம். ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்பவே நல்லா வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட்டு 21 வந்து இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 37, மாற்றுத்திறனாளிக்கு 42, பிசிஎம்பிசி கேட்டகிரி 35, அப்புறம் வந்து பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகிரி 32 வயசுக்கும் மேலே இல்லாமல் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 38 மாவட்டத்துலேயும் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் உங்கள் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது இன்னிலிருந்தே நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலாம் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஆல் டிக்கெட்லாம் உங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரும். எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 15 இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் விடுவாங்க, அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் விடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் நான் முதல்வன் வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணித்தரேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதற்கு வந்து எலிஜிபிள் கிடையாது இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதற்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் வந்து, அதாவது மே 25ஆம் தேதி நடக்க போகுதுல 2025ல் யூபிஎஸ்சி எக்ஸாமு, அதுக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ், ஏன்னா அதுக்காக தானே இந்த ஊக்கத்தொகையை வந்து கொடுக்குறது. சப்போஸ் அது அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊக்கத்தொகையை வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் மொத்தம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 200 மார்க்கு, 2 மணி நேரம் இதற்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸுமே வந்து இருக்குது. அதாவது 3 கொஸ்டின் தப்பானால் 1 மார்க் குறைக்கப்படும். அப்படி அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க்கு. இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதனால் சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இதை நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். அதே மாதிரி அந்த 1000 பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா விண்ணப்பதாரர்கள், அவங்கள வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அந்த மாதிரி வந்து பிரித்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அது காலைல 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சனி மற்றும் ஞாயிறில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி லீவ் இருக்கலாம், அதை மென்ஷன் பண்ணல. இதிலே வந்து பார்ட் டைமும் இருக்குது, ஃபுல் டைமும் இருக்குது. ஓகேவா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா சென்னை ஆரியபுரத்தில் வந்து இருக்குது ஒரு சென்ட்ரு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து எடுக்கிறாங்க, 225 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. பார்ட் டைமுக்கு வந்து 100 பேர் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் வந்து ஒன்று இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் 100 பேர் எடுக்கிறாங்க. மதுரையில் வந்து ஃபுல் டைம் ஒரு 100 பேர், டோட்டலாக வந்து ஒரு 525 பேர் வந்து எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைமும் சரி பார்ட் டைமும் சரி அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சாகணும், ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். கவர்மெண்ட்டே வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, மந்த்லி உங்களுக்கு 7500 ரூபாயும் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நிறைய பேர் இந்த திட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.